மேகத்தை துரத்தினவன் பாகம் 4. 9. செயல்பாடு. வீட்டுக்கு வந்தபோது சித்தி காலையில் கொடுத்த 2 ரூபாய் கணக்கு கேட்டாள். ரத்னா கண்ணாடிக்கு முன் பாடிக்கொண்டே அலங்காரம் செய்து கொண்டாள். சித்தப்பா வழக்கம் போல பேங்கிலிருந்து லேட்டாக வந்து சப்பாடா என்று அறுத்து கொண்டு முகம் கழுவ சென்றார். அவர் பிரீஃப் கேஸ் மேஜை மேல் இருந்தது, தொட்டு பார்த்தான். சாவி கொத்து தெரிந்தது. சுலபம், ரொம்ப சுலபம். ரத்னா, வெளியே போக போகிறீங்களா? ஆமாம். அக்காவும் நானும். நீ மரியா? இல்லை, நான் வீட்டிலே இருக்கேன். அன்பு, ரசத்தை கொஞ்சம் பொடி போட்டு பொங்க வச்சிரு, அப்படியே 2 அப்பளம் சுட்டுடு. உங்கள் சித்தப்பாவுக்கு அது போதும். நாங்கள் வெளியே டிஃபன் பண்ணிடுறோம். சரி. சித்தப்பாவின் கந்தர் அலங்காரம் கேட்டது பூஜை அறையில். அவர்கள் இருவரும் புறப்பட்டு செல்ல வாயிற் கதவை தாளிட்டான். கந்தர் அலங்காரம் அனுபூதி சொல்வார் பூஜை அறையை விட்டு வெளியே வருவதற்கு 15 நிமிஷமாவது ஆகும். அன்பழகன் பாத்ரூமுக்கு சென்று பாதி கரைந்த பச்சை டாய்லெட் சோப் ஒன்றை எடுத்து வந்தான். அதிகம் கொழகொழ என்று இல்லாமல் பாதி பதமாக இருந்தது. சித்தப்பாவின் பிரீஃப் கேஸை திறந்தான். கரங்கள் நடுங்கின. அந்த சாவிக்கொத்தை ஓசைப்படாமல் எடுத்தான். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்குற்று என் செய்யும். மெதுவாக அந்த சாவிகளில் பெருசாக ஒன்றை எடுத்து சோப்பின் மேல் பதித்து எடுத்தான். அச்சாக விழுந்திருந்தது முத்திரை. திட்டத்தின் செயல்பாட்டில் முதல் அடி. ஆதாரமிலேன் அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலேயே. சித்தப்பா வெளியே வந்து அன்பு என்றார். என்ன சித்தப்பா? ஒரு தம்ளர் தண்ணீர் கொண்டு வா. இதோ வரேன் சித்தப்பா. நீரை வாங்கி கொள்கையில் என்ன திடீர்னு சோப்பு வாசனை என்றார். சோப் போட்டு முகம் கழுவினேன். முகம் கழுவினாப்பிலேயே தெரியலையே. முகம் கழுவலாம்னுட்டு உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்கெல்லாம் இங்கே வெளியே போயிருக்காங்க. வா, வந்து உட்காரு. உங்ககிட்ட நிறைய சோப்பு வாசனை அடிக்குது. அவர் எதிரில் சற்று தூரத்தில் உட்கார்ந்தான். இந்த பார் அன்பு, உன்னை எப்போ இந்த வீட்டில் ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கலாம் வைக்கலாம்ட்டு தான் யோசிச்சுட்ருந்தேன். தொழில் தான் கற்றுக்கொண்டு வருகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஃபவுண்டரி வச்சுருக்காரு. அதில் அப்ரண்டிஸாக உன்னை எடுத்துக்கலான்னு சொன்னார். மாதம் 90 ரூபாய் சர்றாராம். அதை விட தொழில் கற்றுக்கிறது தான் முக்கியம். என்ன போறியா? எப்போ சித்தப்பா? 1ஆம் தேதி. 90 ரூபாய். நான் 900,000 இருக்கிறேன் சித்தப்பா என்று மனதுக்குள் நினைத்தான். சரி என்றான். பாத்ரூமில் போய் பாரு, ஏதாவது சோப்பு பக்கெட்டில் கரைச்சிட்டாங்களா? பார்க்குறேன் என்று எழுந்தான். ராத்திரிக்குள் அந்த சாவிகளை துப்புரவாக துடைத்து விட வேண்டும். நிச்சயம் பிரீஃப் கேஸில் சோப்பு வாசனை அடிக்கும். சட் முட்டால் நான் துணி சோப்பை உபயோகித்திருக்க வேண்டும். இது சின்ன தவறா பெரிய தவறா? அது மறுபடியும் அந்த சோப்பு வாசனையை பற்றி அவர் சந்தேகப்படுகிறாரா இல்லை மறந்து விடுகிறாரா என்பதை பொறுத்தது. அன்பழகனுக்கு சிரிப்பாக கூட வந்தது. எல்லாமே ஒரு பொய் போல் இருந்தது. எப்படியோ தான் செலுத்தப்படுவது தெரிந்தது. மாணிக்கம் செலுத்துகிறான், அவன் சொன்னபடி நடக்கிறது. எனக்காக இன்று நியாய அநியாயங்கள் தனியான செயல்பாடு இருப்பதாக தெரியவில்லை. பொம்மை போல் இயங்குகிறான். கரத்தில் ஒரு 900,000 ரூபாய் ஜோதி தெரிகிறது. இப்போது கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அச்சடித்த சோப்பை கரைத்து விட்டு ஃபவுண்டரியில் அப்ரண்டிஸ் வேலைக்கு போய்விடலாம். 90 ரூபாய், 900,000 ரூபாய். வாயிற்கதவில் மணி அளித்தது, ஒலித்தது. போய் திறந்தான். ஒரு சின்ன பையன். அன்பழகன், நீங்கள் தானே? ஆமாம். ஏன்? நம்ம கடையில் டெலிஃபோன் வந்திருக்கு உங்களுக்கு, கூட்டியார சொன்னாங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் என்று அந்த கடைக்கு சென்றான். ஹலோ அன்பு, மாணிக்கம். என்னங்க? பிரதி எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே முடிச்சிரு. மேற்கொண்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது. 10 நாளாக ஆகிடும் போல் தெரியுது. அதனால் எல்லாம் முத்திரையும் ராத்திரியே எடுத்துரு. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு டெலிஃபோன் பண்ணாதீங்க மாணிக்கம். பேர் சொல்லாதரா முட்டாள். அன்பழகன் துணுக்குற்று சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேலை யாரும் கவனிக்கவில்லை. அப்புறம் அந்த அலாரம் ஸ்விட்ச் விஷயம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அது தெரிஞ்சே ஆகணும். என்ன முயற்சி பண்ணுறேன்னு சொல்லாத. சித்தப்பாவை எப்படி அலாரம் ஸ்விட்ச் எங்கே இருக்கிறது என்று கேட்பது, அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். முதலில் அந்த சாவிகள். சோப்பில் பிரதி எடுத்து பார்த்தியா? எடுத்து பார்த்தேன். வெரி குட். நல்லா வருதா? வருது. ஆனால் வாசனை தான். சூப்பர் 7 நீளமாக துணி சோப்பு ஒன்று விற்கிறாங்க. அது 5-6 கட்டி வாங்கி வச்சுக்க. சோப்பில் வாசனை கிடையாது. மிருதுவாகவும் இருக்குது. வச்சுக்கிட்டோமா?
டெலிஃபோனை வைத்து விட்டு சூப்பர் செவன் கொடுங்க என்றான் கடைக்காரனிடம். ஆறு வில்லைகளையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் அடக்க முடியவில்லை. ஒன்றை சட்டை புள்ளுகள் போட்டுக்கொண்டான். ஆறு சோப்பா வாங்கினான் என்று போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று கடைக்காரன் பதில் சொல்ல, சே அவ்வளோ தூரத்துக்கு வராது என்று சமாதானப்படுத்தி கொண்டான். என்னது, ராத்திரி வேளையில் டெலிஃபோனில் கூப்பிட்டு பேச முடிய சகவாசங்கள்லாம் வச்சுருக்கா? யார், ஆணா பெண்ணா? ஆண் தான் சித்தப்பா. நான் சொல்லலை, என் ஃப்ரெண்டு புதுசாக தொழில் செய்யணுன்ட்டு உங்கள் பேங்க்கில் பணம் கிடைக்குமான்னு. ஓ, அவரா? என்ன பேர் சொன்னால்? மாதவன்ல? ஆமாம், அவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தார், வர சொல்லியிருக்கேன். சரி தான், நீ போய் மற்ற வேலைகளில் பாரு. அந்த அப்ரண்டிஸ் விஷயம் நிச்சயம் சித்தப்பா, நீங்கள் சொன்னால் சரி. ராத்திரி சித்தப்பாவுக்கு சுவையாகவே சமைத்து போட்டான். ரசம் நன்றாக வந்திருந்தது. உருளைக்கிழங்கை நீட்டு நீட்டமாக வெட்டி போட்டு வதக்கினான். அப்பளத்தை பொறித்தான். மெத்தென்று இரண்டு சப்பாத்தி செய்து போட்டான். 10 மணிக்கு படுத்து தூங்கிவிட்டார். சித்தியும் ரத்னாவும் 8:30 வந்தவர்கள் பஸ்ஸுக்கு நின்ற அலுப்பில் 9:30 உறங்கிவிட்டார்கள். வீடு நிசப்தமாக இருட்டாக இருந்தது. ஹாலில் ஒரு சின்ன முட்டை பல்பு எரிந்து கொண்டிருந்தது. சித்தப்பாவின் ஆஃபீஸ் அறை மேஜையிலிருந்து சாவிக்கொத்தை கோத்ரேஜ் அலமாரிக்குள் வைத்திருந்தார். அதன் சாவி சாதாரணமாக சுவரில் தொங்கும். படுக்கப் போகும்போது அதை சித்தப்பா தலையணைக்கு அடியில் வைத்துக் கொள்வார். எப்படி அவரை எழுப்பாமல் சாவியை எடுப்பது? விழித்து கொண்டே யோசித்தான். இருமி பார்க்கலாமா? குளிருகிறது, ஸ்வெட்டர் போட்டுக்கொள்ள வேண்டும், பீரோ சாவி வேண்டும். கடவுள் அவனுக்கு தற்செயலாக உதவின மாதிரி சித்தப்பா ஒரு தடவை எழுந்து பாத்ரூம் சென்றார். சரையல் என்று அவன் ஹாலுக்குள் சென்று தலையணைக்கு அடியில் இருந்த சாவியை எடுத்து தன் அறைக்கு வந்து விட்டான். அப்பாடா, இனி சமாளித்து விடலாம். சாவியை எடுப்பது தான் கஷ்டம், திருப்ப வைக்குவது சுலபம். ராத்திரி பூரா இருக்கிறது. அலமாரிக்கு சென்று அந்த சோப்பு கட்டிகளை ஓசைப்படாமல் ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து எடுத்துக்கொண்டான். காலை எழுந்திருக்கையில் மணி 7:00 சித்தி அவனை காப்பி போட எழுப்பவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. ரத்னா பல் தேய்த்து கொண்டிருந்தாள். ராத்திரி சரியாக தூங்கலையா? ஏன், முகத்தில் தூங்காத மாதிரி தெரியுது. என்னவோ நினச்சிட்டு இருந்தேன், தூக்கம் வரல. என்ன, என் நிலைமையை பற்றி, எதிர்காலம் பற்றி, படிப்பு இல்லை, வேலை இல்லை? இந்த பாரு அன்பு, மனசு இருந்துட்டால் போதும், மனசில் வைராகி இருந்துட்டால் போதும். என் சிநேகிதி ஒருத்தி, அவள் அப்பா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, லட்சத்திர புலர்றாரு, புரள்றாரு. பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை மாதிரி பொறுத்தது. ரத்னா, அன்றைக்கி ராத்திரி சினிமாவில் நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அதை அப்போவே மறந்துட்டேன்டா. ரத்னா, உங்கள் மேலே எனக்கு நிஜமாகவே சித்தப்பா வந்து விட்டார். அன்பு, இன்றைக்கி சரியாக 11 மணிக்கு பேங்க்குக்கு வந்துடு, ஒரு அப்ளிகேஷன் தரேன், அதை நிரப்பணும். சரி சித்தப்பா. உன் ஃப்ரெண்ட் இருந்தால் அவரையும் கூட்டிகிட்டு வா, கடன் பற்றி விவரங்கள்லாம் சொல்கிறேன். சித்தப்பா, அப்போ நான் உங்கள் கூட வந்துடுறேனே? அது கூட சரிதான். 2வது முறையாக அன்பழகனுக்கு அந்த அதிர்ஷ்டம் தென்பட்டது. தற்செயலாக நிகழ்ந்த ஒரு சங்கதி. அவனுக்கு இந்த காரியம் பூர்ணமாக நடந்து நிறைவேறும் என்று தம்பிக்கையை தந்துவிட்டது அந்த அலாரம் சுவிட்ச் விவகாரம். சித்தப்பாவுடன் பேங்குக்கு போனவன் அவனை தன் அறைக்கு அழைத்து சென்று ஒரு மனுத்தாளை கொடுத்து அதை நிரப்ப சென்றார். பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம் என்று எழுதி கொண்டிருக்க சித்தப்பா லெட்ஜர்களில் கையெழுத்து வாங்க வந்திருந்த சிப்பந்தி ஒருவரிடம், கொஞ்சம் ராமநாதனை கூப்பிடுங்க என்றார். ராமநாதன் என்பவர் வந்ததும் அவருடன் பேசின ஆரம்ப பேச்சுகளும் அன்பழகன் கவனத்தில் இல்லை. திடீரென்று அலாரம் என்கிற வார்த்தையை கேட்டதும் உஷாரானான். எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு சொல்ல, ஏதோ லூஸ் கான்டாக்ட் போல் இருக்குது. இல்லைங்களே, சமீபத்தில் தான் செக் பண்ணேன். நான் செக் பண்ணப்போ ஒரு தடவை சரியாக மணி அடிக்கலை. இப்போ பார்க்கட்டுங்களா? பாரு, இப்போ பைபாஸ் பண்ணியிருக்குது, சுவிட்சை போட்டுக்கா. அன்பழகனுக்கு சிலிர்த்தது. ராமநாதன் என்பவர் நேராக சுவரில் ஒரு மூலைக்கு சென்று ஒரு புத்தக அலமாரியில் சில புத்தகங்களை நீக்கி அதன் பின்பக்கம் இருந்த சுவிட்சை போட்டார். சாவி கொடுங்க. சாவியை எடுத்து இரும்பு பெட்டியை திறக்க சிவப்பு விளக்கு இருந்தது. மணி அலறி ஒடித்தது. 1-2 பேர் உள்ளே வர, ஒன்றுமில்லை ஒன்றுமில்ல, டெஸ்டிங் என்றார் விநாயகம். மறுபடி அந்த அலமாரி சுவிட்சை தட்ட மணி நின்றது. டெலிஃபோன் மணி அடித்தது. ஹலோ இன்ஸ்பெக்டர். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, சும்மா டெஸ்டிங் தான். தேங்க்ஸ், நீங்கள் கூட அலர்ட்டாக இருக்கீங்களே என்று சிரித்தார். அன்பழகன் இந்த அத்தனையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இந்தாங்க 6 சோப்பு, எல்லா சாவியும் பதிச்சிருக்கு, பார்க்குறீங்களா? மாணிக்கம் ஒரு சோப்பு கட்டியை பிரித்து பார்த்து, பிரமாதம், சபாஷ் என்றான். அப்புறம் அந்த அலாரம் சமாச்சாரம், அதை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அறையில் புஸ்தக அலமாரி ஒன்று இருக்குது, அதன் மேலே
மேல் தட்டில் இடது பக்கத்தில் இருக்கிற புஸ்தகங்களை விளக்கினா பின்னால் ஒரு சுவிட்ச் தெரியுது. அது தட்டிட்டால் மணி அடிக்கிறது இல்லை. அலாரம் அது என்ன சொல்கிறாங்க? பைபாஸ் ஆகிடுது. பிரமாதம் பிரமாதம் வாத்தியாரே, நீ பெரிய ஆளே ஆகிட்ட. நான் எல்லாத்தையும் பார்த்துடுறேன், கவலையப்படாத. சாவிகள் தயாரிச்சு திறந்து திருடி எல்லாத்தையும் எங்கிட்ட விட்டுடு. நான் வேறு என்ன செய்யணும்? வேறு ஒன்றும் வேண்டாம். சம்பவத்து அன்றைக்கி, அதாவது 29ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நேராக அங்கே வந்துடு. செகண்ட் ஷோ சினிமா போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடு. அதுக்கான டிக்கெட் நான் வாங்கி வச்சுக்கிறேன். நான் என் மோட்டார் சைக்கிளில் வர்றேன். பேங்க்கு திறந்து பணம் எடுத்துகிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போய் சமுத்திரக்கரைக்கு போயிடலாம். அங்கேயே பணத்தை எண்ணி பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க போகிறதில்ல, நான் உன்னை. நாம் பிரிஞ்சிடுறோம். டாட்டா. நீ என்ன செய்கிற? பேசாமல் பெட்டியை தூக்கிட்டு வீட்டில் போய் படுத்துடு. அத்தனை பணத்தோடையா? ஆமாம். உன் ரூமில் ஒரு கட்டில் கட்டியில் வச்சுக்கா, அதை விட பத்திரமான இடம் இருக்க முடியாது. பேங்க் மேனேஜர் வீடு. அப்புறம் இன்னொரு விஷயம், உடனே செலவழிக்க ஆரம்பிக்கக்கூடாது. பொறுத்துரு. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம் படுக்கையில் அடியில் பணத்தை வச்சுக்கணும். சேச்சா, அப்படி செய்யாத. முதல் வாரத்தில் இடத்த மாற்றிடு. குட்டி போட்ட பூனை மாதிரி மாற்றிக்கிட்டே இரு. பரனில் தட்டுமுட்டு சாமான்கள் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது இடம். அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்தது. சரிங்க என்றான் சந்தேகத்துடன். சந்திக்கலாம் சனிக்கிழமை ராத்திரி. அது வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துடு. அப்புறம் இந்தா. என்னங்க? பொடி. அன்றைக்கி போகச்சமே அது. சிகரெட்டாக செய்து தந்துடுங்க, இப்போவே குடிச்சிட்டு போயிடுறேன். வீட்டில் இதெல்லாம் உதவாதுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகலாமா? உங்களுக்கு நைட் டியூட்டியில்? 10. திருட்டும் அதன் பின்பும். 12 நாட்களும் அன்பழகன் பசு போல சாதுவாக இருந்தான். வீட்டு வேலைகளை சமர்த்தாக செய்தான். ரத்னாவுக்கு சாரிகளை ட்ரை கிளீனிலிருந்து வாங்கி வந்தான். சித்தப்பாவுக்கு திருச்செந்தூர் மகத்துவம் என்ற புத்தகத்தை வாங்கி வந்தான். அவருடைய ஃபவுண்டரி நண்பரை போய் பார்த்துவிட்டு வந்தான். 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். முதல்ல 90 ரூபா தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் மேன்மேலே கூட்டிகிட்டு வந்து 5 வருஷத்தில் 150 ரூபா வரைக்கும் வரலாம். சாயங்காலம் எல்லாம் அந்த ஏக்கம் இருந்தது. கடை தெருவில், சினிமா கொட்டையில், வாசலில் வாசலையாக இங்கிலீஷ் பேசிக்கொண்டு செல்லும் அழகான யுவதிகளை பார்த்தால் பொறாமையாக இருந்தது. இந்த வீடு எவ்வளோ இருக்கும்? 2 லட்சம் இருக்குமா? இந்த தியேட்டர், இந்த கார், இந்த பெண். ரத்னாவை விட அழகான பெண்கள் எனக்கு கிடைப்பார்கள். அவளை வைத்துக்கொண்டு ஏரோப்ளைனில் காஷ்மீர் சென்று அங்கே நதியில் படகில் மிதக்கும் போது, மிஸ்டர் அன்பழகன் நீங்கள் தானே? எஸ். என் பேர் காஷ்மீர் போலீஸ். சச்சா, இன்பமான கடவுள் கூட இந்த போலீஸ் தொந்தரவா? போதாதற்கு சித்தப்பாவின் உபதேசம் வேறு. அன்பு, கடுமையான உழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறம்னா உழைப்பு ஒன்று தான் அவனுக்கு உதவும். மற்றதெல்லாம் இத்தியாதிகள். இன்னும் 10 நாள். 10 நாளைக்கு இதையெல்லாம் சகித்து கொள்ளப் போகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சந்தடிகளும் ஓய்ந்த பின் மெதுவாக புறப்படப் போகிறேன். உண்மையான அன்பழகன், விஸ்வரூப அன்பழகன். சனிக்கிழமை ராத்திரி சினிமாவுக்கு போகிறேன் என்று சொன்னபோது சித்தப்பா அதிகம் ஆச்சரியப்படவில்லை. தனியாவா என்றார். ஆமாம் சித்தப்பா, ராத்திரி ஷோ தான் போகணுமா? போயிட்டு வந்துடலான்ட்டு. சரி, போய் வா. ராத்திரி நான் கதவை திறக்கேன். பயமாக இருந்தது. எத்தனை மணிக்கு திரும்பி வருகிறேன் என்று தெரிந்து கொள்வார். இருந்தும் என்னை அந்த திருட்டையும் எப்படி முடிச்சு போட முடியும்? சினிமா டிக்கெட் வேறு இருக்கிறது. எல்லாவற்றையும் யோசித்திருக்கிறார். பெரிய ஆள், ஜீனியஸ். லாஸ்ட் பஸ்ஸில் டெர்மினஸில் இறங்கி பாலத்தை தாண்டி நடந்தான். அவசரமே இல்லை. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. மெல்ல நடந்தான். ஒரு விதத்தில் பயம் விட்டு போயிருந்தது. எதிர்பார்ப்பும் இல்லை. திரும்ப திரும்ப செலுத்தப்படும் உணர்ச்சி தான் ஏற்பட்டது. என்ன செய்தாலும் இன்று தான் கடைசி காலைக்குள் தெரிந்துவிடும். மௌனத்தில் நின்றது பேங்க் கட்டடம். மெரிதாக கடல் காற்று அவனுக்குள் புகுந்து குறுகுறு என்றது. மிக தனியாக இருந்தது. ஒரு ஆள் இல்லை. தூரத்தில் தொழிற்சாலைகளின் நிழல்கள் தெரிந்தன. சமுத்திரத்தின் குரலும் கேட்டது. மெலிதான இறைச்சல். கட்டிடத்தின் வாசலில் ஒருவரும் இல்லை. தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கடிகாரத்தை பார்த்து கொண்டான். 11:30. இந்த அழுக்கு கடிகாரத்தை தூர எறிந்து விட்டு ஒரு டிஜிட்டல் கடிகாரம் வாங்கிக்கொள்ள வேண்டும். செல்லாராமில் அன்று பார்த்த சட்டையை வாங்கிக்கொள்ள வேண்டும். காத்திருந்தான். திடீரென்று அதீதமான பயம் அவனை தாக்கியது. கடவுளே, இது என்ன காரியம்? திருட்டு, பெரிய திருட்டு, கொள்ள. நான் இதுவரை சம்பாதித்து வைத்த அத்தனை நல்ல பேரையும் ஒரே ஒரு ராத்திரியில் பணயம் வைக்கிறேன். இப்போது கூட ஓடிப்போய்விட்டால் என்ன? வா அன்பழகா, இதுதான் உன் கடைசி தருணம். இப்போது கூட நீ முடியாது. ஏற்கனவே அடிப்படை குற்றங்கள் பல செய்தாகிவிட்டது. சாவிகளின் பிரதிகளை கொடுத்தாகிவிட்டது. தூரத்தில் ஒற்றை விளக்கு தெரிந்தது. அதன் பின் மெலிதான தட 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 மாணிக்கத்தின் புல்லட்.
அருகே வர வர அவனுக்கு ரத்தத்தில் சூடேறியது. சற்று தூரத்திலே அந்த இயந்திரத்தை நிறுத்திவிட்டு மிதந்து வந்தான். ஸ்டாண்ட் போட்டு விட்டு வந்தான். கையில் ஒரு பெட்டி வைத்திருந்தான். எப்போ வந்த? அரை மணியாச்சு சாவி. தன் பையை தட்டி காட்டினான். ஜல் ஜல் என்றது. எல்லாம் பிரதி எடுத்தாச்சு. வாயிற் பக்கத்து பூட்டின் அருகில் சின்ன ஒரு டார்ச் எடுத்து விட்டு பார்த்து விட்டு உடனே அணைத்தான். நீங்கே நில்லை, யாராவது வந்தால் சொல்ல, வாசக்கதை திறந்துட்டு அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போயிடலாம். யாராவது வருகிறார்களா என்று அன்பழகன் பார்த்து கொண்டிருக்க மாணிக்கம் ஒவ்வொரு சாவியாக முயல சின்ன சின்ன சப்தங்கள் தெளிவாக கேட்டது. ஒரு நிமிஷம், இரண்டு நிமிஷம், மூன்று, நான்கு, ஐந்து, திறந்துக்குச்சு வா. அன்பழகம் அவன் பின் வாங்க கட்டடத்தின் இருட்டுக்குள் நுழைந்தான். மாணிக்கத்தின் சின்ன டார்ச் வட்டம் தயங்கி தயங்கி முன்னேறியது. அவன் நிழல் தெரிந்தது. அவன் அணிந்திருந்த கருப்பு ஜாக்கெட் தெரிந்தது. மெல்ல மேனேஜர் அறையை அணுகி அதன் பூட்டின் முன் நின்றான். மறுபடி ஒவ்வொரு சாவியாக முயல ஆரம்பித்தான். மாணிக்கத்துக்கு பதட்டமே இல்லை. மெலிதாக பாடினான். மேனேஜர் அறையை திறந்து அந்த புத்தகங்களை விலக்கி அந்த பைபாஸ் சுவிட்சை தட்டிவிட்டான். அப்புறம் மெதுவாக இரும்பு பெட்டிக்கு அருகே வந்தான். தன் சாவிகளில் ஒவ்வொன்றாக எடுத்து அதன் துவாரங்களில் துழாவினான். முதல் சாவி, இரண்டாவது சாவி, மூன்றாவது, அந்த பூட்டு திறந்தது. அடுத்த துவாரம். 10 நிமிஷங்களா அவை? 10 வாழ்நாட்கள். இரும்பு பெட்டி திறந்து கொண்டது. மாணிக்கம் பதட்டப்படாமல் உள்ளே தன் டார்ச் ஒளியை விளையாட விட்டான். அந்த மெல்லிய வெளிச்சத்திலும் நோட்டுக்கற்றைகள் தெரிந்தன. அன்பழகனுக்கு உடம்பு பூரா குப்பென்று வியர்த்து விட்டிருந்தது. ஏதோ ஒரு தடை செய்யப்பட்ட சன்னிதானத்தில் நுழைந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கும் தெய்வச்சிலையை கலைப்பது போல் உணர்ந்தான். யாருடைய பணமோ, உரிமையற்ற ஆக்கிரமிப்பு. இனி ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து இந்த நாடகத்தில் முடிவு வரை நடித்து தொலைத்தா வேண்டும். மாணிக்கம் அந்த நோட்டுகளை நிதானமாக ஒவ்வொன்றாக அந்த பெட்டிக்குள் அடுக்கினான். சீக்கிரம் மாணிக்கம், பயப்படாத, நிறைய டைம் இருக்குது. வாசல் கதவு சாத்தித்தானே இருக்கு. கிடச்ச வரைக்கும் போதும், வாங்க போயிடலாம். ஆச்சு ஆச்சு, எல்லாம் ஆச்சு. மாணிக்கம் சற்று உணர்ச்சி வசிப்பட்டு சிரிக்க ஆரம்பித்தான். இதை பாரு அன்பு, வந்து தொட்டுப்பாரு. புது நோட்டு, பழைய நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, கத்த கத்தையா, பத்த பத்தையா, வா வாசனை பாரு, அப்புறம் பார்க்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். நீ போய் என்ன சொல்கிற? சேர வாசலில் மோட்டர் சைக்கிள் கிட்ட நில்லு, நான் எல்லா கதவையும் பூட்டிகிட்டு வந்துடுறேன். பூட்டுறதுக்கு சமயம் இல்லை, வாங்க. இதென்ன விதண்டாவாதம்? மாணிக்கம் வெற்றி அடைந்து விட்ட எக்காலத்தில் அதிகப்படியாக அலட்டி கொள்வதாகப்பட்டது அவனுக்கு. நீ போ, உன் பின்னாடியே வர்றேன். மோட்டார் சைக்கிள் நண்டே போய் நில்லு. அன்பழகன் வெளியே வந்தான். அவனுக்கு வெற்றி பெருமிதம் எதுவும் ஏற்படவில்லை. வயிற்றில் ஒரு கசப்புணர்ச்சியும் பயமும் தான் இருந்தது. நிசப்தமாக இருந்தது. தெருவிளக்குகளின் சோகை வெளிச்சம், இருட்டு நகரத்தில் வான் வெளிச்சம், அப்புறம் அது என்ன வெளிச்சம், வெகு தூரத்தில் ஒரு இரட்டை வெளிச்சம். காரின் ஹெட்லைட்டுகள் நம்மை நோக்கி வருகிறது. காரா ஜீப்பா? ஐயோ, போலீஸா என்ன? உள்ளே ஓடினான். மாணிக்க அண்ணே, சீக்கிரம், கார் வருது, கார் வருது, விளக்கு வெளிச்சம் வருது, ஜீப் மாதிரி தெரியுது, வாங்கண்ணே, வந்துடுங்க. மாணிக்கம் வெளியே வந்து அந்த இரட்டை வெளிச்சத்தை பார்த்தேன். ஏய், ஜீப்பு மாதிரி தான் தெரியுது, வா கிளம்பிடலாம், ஏறிக்க, இந்த பெட்டியை பத்திரமாக வச்சுக்க. ஒரு உதை கிடுகிடு என்று புல்லட் வண்டி புறப்பட்டது. அன்பழகன் மோட்டார் சைக்கிளின் பின் சீட்டில் உட்கார்ந்த உடனே சீறி புறப்பட்டது. இடது பக்கம் திரும்பி துடித்து வெடித்து 100 அடிக்குள் 80 கிலோமீட்டர் வேகமடைந்து காற்று காதில் அலற அன்பழகன் திரும்பி பார்த்தான். சரசரவென்று அவர்களுக்கும் அந்த ஜீப்புக்கும் தூரம் அதிகமாகி கொண்டிருந்தது. திரும்பிட்டானா? இல்லை, இன்னும் தெரியறான். வேறு ஏதாவது காராக இருக்கும். இல்லைங்க, ஜீப் மாதிரி தான் இருக்குது. பொட்டி ஜாக்கிரதை, அத்தனை அதில் தான் இருக்குது. புல்லட் இன்னும் வேகம் பிடித்தது. போயிட்டனா பார். காணலைங்க. இனிமேல் எவரும் நம்ம பிடிக்க முடியாது. யாராக இருக்கும் அது? போலீஸாக இருக்காது. எதுக்கும் ஜாக்கிரதையாக தான் விரட்டிக்கிட்டு வந்துட்டேன். விஸ் என்று இறக்காற்று முகத்தில் படுற அவர்கள் ஆற்று பாலத்தை கடந்தபோது அது நிகழ்ந்தது. மோட்டார் சைக்கிள் திடீரென்று மௌனமாயிற்று. அதன் என்ஜின் சப்தம் ஓரிரு இருமல்கள் பின் நின்று போயிட்டது. மாணிக்கம் அதன் த்ராட்டிலை திருகி பார்த்தான். வேகம் குறைந்து மிதக்க ஆரம்பித்து விட்டது. சட் என்று அழுத்து கொண்டான். என்னங்க, பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் நிறைய இருக்கு, இன்ஜின் தான் ஏதோ குளறு. நின்றது. அவசரமாக அந்த ஸ்டாண்டில் போட்டு உதைத்து பார்த்தான். வெறும் குலுங்கல் சப்தம் தான் கேட்டதே தவிர உடன் என்ஜின் பற்றி கொள்ளும் தட்டட் சப்தம் வரவில்லை. மாணிக்கம் வியர்த்திருந்தான். சுற்றிலும் பார்த்தான். இப்போ என்ன செய்கிறது? இரு யோசிக்கிறேன். கையில் அந்த பெட்டி கனமாக இருந்தது. அன்பழகனுக்கு அந்த வழி சாலையை பார்த்தான். தூரத்தில் மறுபடி அந்த இரட்டை விளக்குகள் தெரிந்தன. வர்றாங்க. மாணிக்கம் பார்த்தான். பெட்டியை எங்கிட்ட கூட எப்பார் அன்பு, ஒரே ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம பயத்தில் கிளியில் நாம் அந்த காரை போலீஸ் ஜீப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நிஜமாகவே அது ஏதோ ரோட்டில் போகிற காராக இருக்கலாம்ல.
கிட்ட வரட்டும் பார்த்துக்கலாம். போலீஸாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ரெண்டு ஆள் மோட்டர் சைக்கிளில் நின்று போய் ரோட்டில் நிற்கிறது தப்பா? இந்த பெட்டி, இதை யார் பார்க்க போகிறாங்க? பெட்டியை அவனிடம் கொடுப்பதற்குள் அந்த ஜோடி விளக்குகள் இப்போது அருகே வந்துவிட அன்பழகனுக்கு உள்ளே பெருசாக ஓட்டை விழுந்தது. போலீஸ் ஜீப் சரேக் என்று பிரேக் போட்டு கிரிச்சிட்டு நின்று வெளியே ஒரு இன்ஸ்பெக்டர் குதித்தார். உடன் ஒரு கான்ஸ்டபுள். யார் யாது? மோட்டர் சைக்கிள் இருப்பாருங்க என்றான். நீங்கள் தானே அடையார் யுனைடெட் கோ ஆப்ரேட்டிவ் பேங்க் கட்டிடத்திலிருந்து கொஞ்ச நேரம் முன்னால் மோட்டர் சைக்கிளில் வெளியே வந்தீங்க? இல்லைங்க, நாங்கள் இல்லைங்க, நாங்கள் கிண்டியிலிருந்து வர்றோம். ஏன் உதறது இந்த ஆளுக்கு? என்ன பொட்டியது? சாராயமா? இல்லைங்க, சொந்த சாமான். அன்பழகன் மாணிக்கத்தை பார்த்தான். தர மாணிக்கம், எதுக்கே திறக்கணும்? நாங்கள் என்ன செய்துட்டோம் என்ன? ஒன்றும் செய்யலைன்னு பெட்டியை திறந்து காட்டுறதுக்கு தயக்கம்? கான்ஸ்டபிள், பெட்டியை பார்த்துறியா? குடியா என்று அன்பழகன் அருகில் இருந்த கான்ஸ்டபிள் நெருங்க மாணிக்கம் திடீரென்று சற்றும் எதிர்பாராத முறையில் அன்பழகனிடம் ஓடி வந்து அவன் கையிலிருந்து அந்த பெட்டியை பிடுங்கி அதை வீசி எறிந்தான். உயரமான பாலம், பாலத்தின் கைப்பிடிச்சவர் ஓரம், பெட்டி இருட்டில் விசிறப்பட்டு சற்று நேரம் கழித்து ஆற்றில் தண்ணீர் விழுந்து பிளக் சப்தம் கேட்டது. இப்போ சொல்லுங்கள் என்றான் மாணிக்கம் இன்ஸ்பெக்டரை பார்த்து. அன்பழகன் பிரமித்து நின்றான். போங்க, போய் பார்த்துங்க பெட்டியில் என்ன இருக்குதுன்னு. ஆற்றுல இறங்கி பார்த்துங்க. 900,000 போச்சு, இருட்டில் போச்சு, ஆற்றில் போய்விட்டது. எதற்காக இப்படி செய்தான்? என்ன காரணம்? எப்படியும் அகப்பட்டு கொண்டாகிவிட்டது. தங்கள் மேல் குற்றம் சாட்ட சாட்சியங்கள் எதுவும் கிடைக்காமல் இருக்கவா? புரியவில்லையே. அப்படித்தான் தோன்றுகிறது. எப்படி அவர்கள் இருவரையும் பேங்கில் திருடிய குற்றத்துடன் சம்பந்தப்படுத்த முடியும்? கடவுளே, பேசாமல் வீட்டில் இருந்திருக்கலாம். இந்த மாணிக்கத்தை எதற்காக சந்தித்தோம்? கான்ஸ்டபிள் நதியில் எட்டி பார்த்தான். தண்ணி நிறைய போதுங்க என்றான். ரெண்டு பேரும் எங்கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. தாராளமா என்றான். கொஞ்சம் இருங்க, மோட்டார் சைக்கிளை ஓரத்தில் நிறுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். மாணிக்கம் அலட்டிக்கொள்ளவே இல்லை. இப்போது போலீஸ் அவனை பிடிப்பது கஷ்டம் என்று தோன்றியது. என்ன ஆதாரம்? சந்தேகாஸ்பதமாக பாலத்தில் நின்று கொண்டு பெட்டியை ஆற்றில் தூக்கி போட்டது குற்றமா? அன்பழகனுக்கு மெல்ல உரைக்க ஆரம்பித்து. மாணிக்கம் பெரிய ஆள், மாட்டிக்கொண்டது மாட்டிக்கொண்டாயிற்று. தப்பிக்க ஒரே வழி முக்கிய சாட்சியத்தை கலைத்து விடுவதுதான். அன்பழகனுக்கு கொஞ்சம் கை நடுக்கம் குறைந்தது. மாணிக்கம் மோட்டார் சைக்கிளை ஒரு ஓரத்தில் நிறுத்துவதற்கு முன் அதை ஸ்டார்ட் செய்ய ஒரு தடவை முயற்சி செய்து பார்த்தான். குப்புக்கென்று ஸ்டார்ட் ஆனது. சனி தரித்திரம், இப்போ ஸ்டார்ட் ஆகுது பாரியா என்று அதை வயிற்றில் உதைத்தான். இன்ஸ்பெக்டர் சார், என் வண்டி சரியாயிடுச்சுங்க, இதிலே வரட்டுமா இல்லை உங்கள் ஜீப்பில் தான் வரணுமா? என்ன மேன் விளையாடுறியா? ஜீப்பில் தான் வா. அப்போ என் வண்டி? கான்ஸ்டபிள் ஓட்டிகிட்டு வருவான், ஏறு. வண்டிக்குள் ஏறுகையில் சொன்னார், இதை பாரு, கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன், ஏதாவது எசகேடாக நடந்துக்கிட்டால் சுட்டு போசுக்கிடுவேன். ஏய், நீங்கள் எங்களை தப்பாக இட போடுறீங்க, வேறு யாரையோ ஏறியா வண்டியில்? ஜீப் சென்று கொண்டிருக்கும்போது மாணிக்கம் மெலிசாக விசில் அடிக்க ஆரம்பித்தான். என்ன பொல்லா பத்தி அன்பு, நாம் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தால் நம்மளை பிடிச்ச ஒரு ராத்திரிக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஷட்டப்